டியர் இன் கிரைஸ்ட், நாம் இப்பொழுது பார்க்க போகிற சத்தியம், அடிப்படையான சத்தியம், கண்டிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். ரட்சிப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளோமேயானால் கண்டிப்பாக நாம் தேவனோடு கூட இணைந்திருப்பதில் சந்தோஷம் உள்ளவர்களாய், இன்னும் தேவனோடு அதிகமாய் நெருங்கி பழகுகிறவர்களாய், தேவன் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்பதில் மாற்றமில்லை. வேத வசனம் சொல்கிறது, இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வோம்? இந்த உலகம் ஒரு நாள் நியாயத்திற்கப்படும். அந்த நாளில் தேவன் நாம் செய்த தவறுகளை சுட்டி காட்டுவார். நாம் செய்த பாவங்களை நமக்கு முன்பாக நியாயத்தில் கொண்டு வருவார். அது நிமித்தமாய் நாம் ஆக்கினி தீர்ப்புக்கு உட்படாதவர்களாய் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக தேவனை உண்மையான சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரட்சிப்பின் உண்மையான பொருளை கீழ்கண்ட பதங்களில் மூலம் நாம் விளங்கி கொள்ள உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். முதலாவதாக, ஒருவர் இரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும், மனம் புதிதாக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து அவர் விடுதலையாக்கப்பட வேண்டும். மனம் திரும்புதல் என்பதில் இரண்டு பகுதி இருக்கிறது. ஒன்று பாவத்திலிருந்து திரும்புதல், இரண்டாவது இயேசுவை நோக்கி திரும்புதல். பாவத்திலிருந்து பாவத்தை முற்றுமாய் வெறுத்து பாவத்தை விட்டு விலகி நாம் இயேசுவோடு கூட பயணிக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்ச்சி பெற்றவர்களாய் வாழ அது நமக்கு உதவியாயிருக்கும். இரண்டாவதாக ஒப்புரவாகுதல். ஆதாம் ஏவாள் காலத்தில் ஈடன் கார்டனில் அவங்க செஞ்ச தவறின் நிமித்தமாய் அவர்களுக்குள் தேவனுக்கும் அவர்களுக்கும் பகை உண்டானது என்று வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. நன்றாய் ஒன்றாய் இருந்த ஆண்டவரும் மனிதனும் பிரிக்கப்படுகிறதே நாம் ஏதேனை விட்டு அவர்கள் துரத்தப்படுகிறதே நாம் பார்க்க முடிகிறது. அப்படி மனிதனின் வீழ்ச்சிக்கு பிறகு ஆண்டவரும் மனிதனுக்கும் பகை உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது. மனிதனின் பாவத்துக்கு அப்புறம் கல்வாரியில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதினால் ஆண்டவர் மனிதனோடு ஒப்புரவாதத்திற்கு இரக்கத்தின் நிமித்தம் முன் வந்தார். கொலோசியர் 1:20-21 பார்க்கிறோம். ஒரு ஒப்புரவு வாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். மனம் திரும்பும் போது தேவனுடைய ஒப்புரவு வாக்குதலை ஏற்றுக்கொள்ள மனிதன் முன் வருகிறான். 2 Corinthians 5:20. ஒரு மனிதன் ஒப்புரவு ஆனால் மட்டுமே தேவனிடத்தில் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 3வதாக பார்க்கிறோம், மீட்பு. இழந்து போன மனுக்குலத்தை மீட்கவே இயேசு வந்தார். மீட்பதற்காக இயேசு தமது இரத்தத்தை கிரயமாக கொடுத்தார். உலகத்தில் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்ட அவர் ஒரு நாள் இவ்வுலகத்திலிருந்து மீட்க வருவார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, மீட்பின் திட்டத்திற்குள் நாம் இருப்பதற்காகவே தேவன் ஒரு மீட்பின் திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். 4வதாக பார்க்கிறோம், ஒரு மறுபிறப்பு. பாவத்தை விட்டு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதியதாயின என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 3:3 பார்க்கும்போது தேவன் ஒரு மனம் திரும்புதலை குறித்து அங்கே அழகாய் சொல்லியிருக்கிறதை பார்க்க, மறுபிறப்பை குறித்து அங்கே அழகாய் கர்த்தர் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. இழந்து போன மனுக்குலத்தை மீட்கவே இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெறுகிறோம். மட்டுமல்ல, பழைய வாழ்க்கை ஒழிந்து போய் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறோம். 5வதாக பார்க்கிறோம், நீதிமானாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். பாவத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்படும் போது நீதிமான் என்கிற பெயரோடு கூட எப்படி அபிராம் என்கிற பெயரை ஆபிரகாம் என்று கர்த்தர் மாற்றினாரோ, யாக்கோபு என்ற பெயரை இஸ்ரவேல் என்று கர்த்தர் மாற்றினாரோ, பாவி என்கிற நம்மை கர்த்தர் நீதிமான் என்று மாற்றுகிறார். கிறிஸ்து பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டபடியினால் நாம் பாவிகளாயிருந்தும் நீதிமான்களாகி தேவனால் பிரகடனப்படுத்தப்படுகிறோம். ஆமென். அடுத்ததாக பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அநேகருக்கு ஆசை இருக்கலாம், வாஞ்சை இருக்கலாம்,
நாமும் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் செல்ல வேண்டும் என்று நான்கு காரியங்கள் ABCD என்கிற ஃபார்முலாவை நீங்கள் கடைபிடித்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அது உங்களுக்கு எளிதாக இருக்கும். அக்செப்ட், நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். பாவம் செய்கிறவங்க எப்போவுமே ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, தவறை ஒற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் ரட்சிக்கப்படணும், நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் செய்கிற தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக பிலீவ், கிறிஸ்து எனக்காக பாவமானார், பாவத்திற்கு நான் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு அடைந்தார், எனவே என் பாவத்திற்கு கிறிஸ்துவே பரிகாரி என விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தோமேயானால் இயேசு எனக்காக, என் பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக அவர் சிலுவையில் பலியானார் என்று நாம் நம்ப வேண்டும். நம்பினோமேயானால் கண்டிப்பாக ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் நாம் எளிதாக செல்ல முடியும். கன்ஃபஸ், மூன்றாவதாக ABC. சி பார்த்தீங்கன்னா கன்ஃபஸ், பாவத்தை உண்மையாய் உணர்ந்து மனஸ்தாபம் அடைந்து அறிக்கை செய்ய வேண்டும். உண்மையாய் பாவத்தை விட்டுவிடுவேன் என்று பாவத்தை அறிக்கை செய்கிறவன் வாழ்வடைவான் என்று வேதம் சொல்கிறது. அறிக்கை செய்து விட்டுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். தேவ சமூகத்தில் பாவத்தை அறிக்கை செய்து பாவத்தை மீண்டும் செய்யாதபடிக்கு, பாவத்தை விட்டு நாம் வெளியே வருகிறவர்களாய், பாவத்தை விட்டு ஓடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நான்காவதாக டி, டிசைட், இனிமேல் இயேசுவுக்கு பிரியமானதையே செய்வேன் என தீர்மானிக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டுவிட தீர்மானிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. அதனால் துன்மார்க்கமான பாவமான இழிவான காரியங்களில் நாம் ஈடுபடாதபடிக்கு, சிலர் பார்த்தீங்கன்னா பரியாசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கேலி கிண்டல் பண்ணி கொண்டே இருப்பார்கள், இவர்களோடு கூட கலந்து நாம் தேவனை தூஷிக்காதபடிக்கு உண்மையாய் மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனை நம்பி பாவத்தை அறிக்கை செய்து நாம் உண்மையாய் தேவனை பின்பற்றுவேன் என்கிற தீர்மானம் உங்களுக்குள் இருக்குமானால் கண்டிப்பாக நீங்கள் மீட்பின் ரட்சிப்பின் அனுபவத்தில் 100% தேறினவர்களாய் இருப்பீர்கள். எந்த பலவீனங்களோ சோர்வுகளோ வியாகுலங்களோ பிசாசின் போராட்டங்களோ உலகத்தின் கவலைகளோ எதுவும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. என் தேவன் உங்களோடு கூட இருப்பார், உங்களை பாதுகாப்பார், ரட்சிப்புக்கு நேராய் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போவார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நன்றாய் பிடித்து கொள்ளுங்கள். தேவனோடு கூட அனுதினமும் பழகுகிறவர்களாய், பேசுகிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்க. பாவத்துக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருங்க. சின்ன சின்ன ஆசைகள் உங்களை தூண்டலாம், அவைகளிலிருந்து வெளியே வாங்க, விட்டுருங்க. ஏன்னா வேதம் சொல்கிறது பண ஆசையே எல்லா தீங்குக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதனால் ஆசையை விட்டுருங்க. தீமையான காரியங்களை செய்யணுன்ற ஆசையை விட்டுருங்க. நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தை உடன்படிக்கையை தேவனோடு கூட ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா போராட்டத்திற்கும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.